எல்லாருக்குமே எஸ்டி ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்கி ரெஸ்டோட ஆர்ஜின் பர்சனபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன வந்துட்டு கிளாசிக்லேருந்து கிளாசிக்கே முடிக்கல, அதுக்குள்ள ஆம்னியஸ்க்கு போயிட்டான்னு கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ கிளாசிக் ஏலியன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அந்த ஆர்ஜின் வீடியோஸ்க்கு எதுக்குமே வியூஸ் போயிருக்காது. ஸோ மேபி இந்த ஏலியன்ஸோட பர்சனபிலிட்டிஸ் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் வீடியோ வந்து இன்னும் கண்டினியூ பண்ணோன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லைக்ஸ் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த ஏலியனோட ஆர்ஜின் வேணுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆர்டரில் போனால் அதுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, அதனால தான் கேட்குறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிற எல்லா விஷயமும் 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெரிக் ஜவாய்ட் தான், அவர் ஒரு அஃபீஷியல் தான். ஸோ அதனால் அவர் வந்து பொய் மட்டும் தான் சொல்லுவார்னு இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பொய்யாக மாறுதுன்னா இன்னொருத்தர் அதை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணாதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கலை. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உண்மை மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெஸ்கி டஸ்டோட ஆர்ஜின் பக்கம் போனோம்னா, பெஸ்கி டஸ்டோட ஸ்பீஷீஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமோனியா, அண்ட் பெஸ்கி டஸ்டோட ஹோம் பிளானட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெமோனியன் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த நெமோனியாஸ் எல்லாருமே வாழ்கிறாங்க. இவங்களோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இவங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபெய்ரி மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாருக்குமே ஃபெய்ரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருப்பாங்க, பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பென் எந்த ஏலியனாக மாறினாலும் பென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேல் வேர்ஷனாக தான் மாறுவார், ஓகேவா? ஸோ அது வந்து நெக்ரோஃபிஜியனாக இருக்கட்டும், அதே மாதிரி பெஸ்கி டஸ்டாக இருக்கட்டும், அவரோட மேல் வேர்ஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பென் மாறுவார். ஸோ இப்போ நம்ம பெஸ்கி டஸ்டோட பவர்சிபிலிட்டிஸ்லாம் வந்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான பவர் வந்து பெஸ்கி டஸ்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப் டஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்லீப் டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மயக்கத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ இதான் அதோட மெயின் பவர். உங்கள் ஆப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ஸ்லீப் டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணால் அந்த ஆப்ரண்ட் வந்து மயங்கி விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லீப் டஸ்ட் மட்டும் அதோட பவரில் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரீமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்டிமாக மாற்றி உங்களை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரீமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லலாம். ட்ரீம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியும், ட்ரீமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை வச்சு உங்களோட உண்மைகளையும் வாங்க முடியும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கைபரை தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ கைபரோட கனவுக்குள்ளே போய் நம்மளோட ஆல்பிடோ வந்து எந்த இடத்துல போய் அவனோட பிளான் என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா உளறி தள்ளிடுவார். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஆல்பிடோ வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவர்ஸு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆம்னியஸில் காமிச்சதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏலியன் சொல்லலாம் நம்மளோட பெஸ்கிடஸ். அண்ட் பெஸ்கிடஸ்டோட வீக்னஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்கிடஸ்டால் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம டெரிக் ஜே வைட் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்கி டஸ்டால் யார் யாரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா குரோனோ சேபியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அல்டிமேட் கெவினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளோட பாலிமாஃப்ஸ், கேல்வானிக் மெகாமாஃப்ஸ் இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு லெவல் தாண்டி நம்மளோட பெஸ்கி டஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் சேபியன்ஸே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்குக்காக சொன்னாரா அப்படிலாம் ஒரு சீரியஸாக சொன்னாரான்னு தெரியாது. பட் ஃபேண்டமில் வந்து அப்படி போட்டிருக்கு, ஃபேண்டம் வந்து 100% நம்மளாமான்னு தெரியாது. பட் இதை வந்து அவர் ஒரு ஜோக்குக்காக சொன்னால் உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம செலஸ்டியல் சேபியன்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அர்த்தம். ரோபோட்டிக் பீப்புள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரோபோட்ஸ் அந்த ரோபோட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக எண்ணங்கள் இல்லை, அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி பெஸ்கிட ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கட்ராட் ஸ்பீஷீஸும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கட்ராட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்புக்குள்ளேயே ஒரு கெமிஸ்ட்ரி லேபுன்னு சொல்லலாம், நடமாடும் கெமிஸ்ட்ரி லேபுன்ற மாதிரி தான். அதோட உடம்புலேயே டோட்டலாக கேஸஸாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு கேஸை வச்சு அதை வந்து வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் பெஸ்கிடஸ்டோட ப்ரெடேட்டருக்கு வந்து பெஸ்கிடஸ் வீக்னஸ் அப்படின்னு நம்மளோட டெரிக் ஜே வைட் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்கிடஸ்க்கு ஒரு ப்ரெடேட்டர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஐயா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்கிடஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ஜின் வீடியோஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க ஒரு 50 லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஆர்ஜின் வீடியோஸ்க்கு இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணும்போது அந்தளவுக்கு வியூஸ் போகல. ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற நான் வச்சுருக்க கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு 50 லைக்ஸ் தாங்க.
ஓகேவா? ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பாருங்க. சார் இருக்கும். பை பை அண்ட் தேங்க்யூ.